புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குவதில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றி வருகிறது விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை நேரடியாக சந்தைகளில் விற்பனை செய்வதைக் காட்டிலும் அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்வதன் மூலம் நல்ல லாபம் ஈட்டலாம் அந்த வகையில் பலாவில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி தாலுக்கா பத்திரக்கோட்டை கிராம வேளாண்மையாளர் பி ஹரிதாஸ் அவர்கள் தரும் செய்திகள் ஒரு கற்பக விருஷம் அப்படின்னா என்னன்னா ஒரு அந்த பல சாகுபடி பண்ணவங்க என்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு ஒரு தருன்னு சொன்னால் மரம் அந்த மரத்துக்கு நம்ம கற்பகத்தருன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நிறைய மரங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட சிறப்பாக கற்பகத்தருன்னு நம்ம பாராட்ட வேண்டியது இந்த பாருக்குள்ளே நல்ல மரம் இந்த பலாமரம் இதுக்கு வந்து வெளிநாடுகளில் ஏகப்பட்ட கிராக்கி பல டாலர்களை ஏன் நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதில் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம வந்து நம்ம மரவள்ளிக்கிழங்கில் இருந்து தோசை செய்வோம் வடை செய்வோம் அந்த மாதிரி இந்த மாவை செஞ்சுக்கிட்டு இட்லியில் நாலில் ஒரு பங்கு கலந்துக்கலாம் தோசையில் நாலு ஒரு கலக்கலாம் உப்மாவில் கலந்துக்கலாம் சப்பாத்தியில் கலந்துக்கலாம் பரோட்டாவில் எந்த உணவுலையும் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியம் மேம்படும் இன்றைக்கி வந்து இந்தியர்களுடைய சராசரி வயசு பார்த்தோம்னா அறுபதில் இருக்குது இதே கேரளாவில் இருக்கக்கூடிய வயசு என்னென்னா எண்பது அப்போ ஏன் ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு ஏன் அந்த வேறுபாடு இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அவங்களுடைய உணவில் பழங்கள் சேருது காய்கறிகள் சேருது இயற்கையான காய்கறிகள் சேருது அதுலேயும் வந்து நம்ம அந்த பலாவை அவங்க சேர்க்குறாங்க நம்ம பலா வந்து பழமாக சாப்பிட்றோம் அவங்க பலா வந்து சுவை அதிக குறைவாக இருக்கிறதால சமைச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகம் புதுக்கோட்டையில் இருக்கும்போது சாம்பாரில் இதை பிஞ்சில் போட்டுக்குவாங்க பலாக்கோட்டை சாம்பாரில் போடுவாங்க கறி குழம்புல போடுவாங்க எல்லாத்துலேயும் எதையும் வீணடிக்கக்கூடாது அப்படின்ற சிந்தனை வர வேண்டும் அது இல்லாமல் இந்த பலாப்பழ தோல் இருக்குது பார்த்திங்களா அந்த தோலை முள்ள சீவிட்டு அதை வறு மீன் வறுக்கு மாதிரி வருத்தம்னா மீனோட சுவை கிடைக்கும் கறி மசாலா போட்டு சமைத்தோம்னா கறியோட சுவை கிடைக்கும் அதனால் எதுவுமே இந்த பொ இந்த பலாவில் வந்து ஒரு பொருள் கூட வேஸ்ட்டு கிடையாது அந்த மேல் தோல் சீவனத்தை மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம் அதனால் இதை வந்து ஒரு கற்பக விருட்சமாக கருதலாம் கற்ப விருட்சமாக அதை வகைப்படுத்தியிருக்காங்க மிக அற்புதமான மரம் இப்போ உங்ககிட்ட வந்து என்னென்னலாம் வந்து பொருள் நம்ம எளிமையாக செய்யலான்றதை நான் சொல்கிறேன் அதாவது இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் கொரோனாவை வந்து பார்த்து எல்லாம் யார் யார் இப்போ இந்த பலாவனுடைய இலையை ஒரு நாளைக்கு அஞ்சு இலைய ரெண்டு டம்ளர் வச்சு ஒரு டம்ளராக மாற்றி குடித்தா ஜுரம் வராது இம்யூனிட்டி அதிகரிக்கும் நீங்கள் மற்ற மூலிகையோட இந்த இலையை மட்டுமே சாப்பிட்டா ஜுரம் கூட குறையும் அதனால் மதிப்பு கூட்டின பொருட்கள் நம்ம என்னென்ன செய்கிறோம் எளிமையாக செய்யலான்ற ஒரு சில செஞ்ச எல்லாம் உங்கள்கிட்ட நம்ம காமிக்க போகிறோம் இது வந்து ஒரு பலாச்சோளம் இருக்குன்னா ஒரு சுளையை உடைச்சோம்னா சுலைக்கு உள்ள ஒரு கொட்டை இருக்கும் கொட்டைக்கு மேலே ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை வீணாக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு பொருளில் ஒரு பலா சுளையில் ஆ ஐந்து வகை சுவை இருக்குன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க இனிப்பு இருக்குது புளிப்பு இருக்குது இந்த தோலில் தோறுப்பு இருக்குது அந்த தோர்ப்புக்கு காரணமானது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நிறைய பேர் அதை தொப்புள்னு சொல்லுவாங்க இதை வீணடிக்கக்கூடாது காய வச்சு குழம்புல போடலாம் நம்ம மிக்சர் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பண்டங்கள் செய்யும்போது வறுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா மொறு மொறுன்னு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எப்படியோ இது உண்ணது இதை குழம்புலையும் போடலாம் எப்படியோ சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியம் கூடும் எதுவும் நம்ம ப அந்த பலா ப பழத்தில் இருக்கிறது எதையுமே வீணடிக்கக்கூடாதுன்ற செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் இது இது வந்து பலாப்பழ வத்தல் பலாப்பழத்தை அறுத்த பிறகு சோலை கிடைக்கிது அந்த சொலையை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விரல் மாதிரி சீவி வெயிலில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் காய வைக்கலாம் இல்லைனா சோலாராக ட்ரை பண்ணலாம் இல்லைனா எலெக்ட்ரிக் ட்ரையர் இருக்குது கரண்ட்டை உபயோகப்படுத்தி மின்சாரத்தை பயன்படுத்தி இதில் வேணாம் பண்ணலாம் இது சாதாரணமாக ரெண்டு நாள் மூணு நாள் வெயிலில் காய வச்ச வத்தல் இதை வந்து உலர் திராட்சை சாப்பிட்றோம் மற்ற உலர் பழங்கள்லாம் எல்லாமே நம்ம சாப்பிட்ற பழக்கத்தில் இருக்குது ஆனால் இப்போ விளையக்கூடிய பண்டூட்டில் எத்தனை பேர்கிட்ட இருக்கோம்னா ஒருத்தம் கூட இருக்காது ஏன்னா இந்த பழக்கமே அவங்களுக்கு தெரியாது வருஷம் பூரா சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியம் கூட அந்த மூணு மாதம் நாலு மாதம் சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் கூடாதுன்றால இந்த மாதிரி வத்தலாக எடுத்து வச்சுட்டோம்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கெடுத்து போகாமல் இருக்கக்கூடிய பழ உலர வத்தல் இதுதான் இன்றைக்கி அதிக டாலர்களை கேரளாவிலேருந்து ஏற்றுமதியாது இந்தோனேஷியாவில் ஏற்றுமதியாது இலங்கையில் ஏற்றுமதிக்கூடிய மிக அற்புதமான ஒரு பொருள் இது என்னென்னா உப்பு நீரில் பலா துண்டுகள் உப்பு நீரில் என்ன பண்ணோம்னா நம்ம உருகை துண்டுகளாக வெட்டிக்கணும் ஒரு ஐம்பது சதவீதம் முத்தினது ஐம்பது நாள் அறுபது நாள் காய எடுத்துக்கிட்டு அந்த தோல் ப பலாக்கொட்டையினோட தோல் வந்து உறுதியாகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு துண்டாக ஆக்கிடணும் இந்த துண்டுகள் கறியாக சமைக்கலாம் பிரியாணியாக சமைக்கலாம் அதாவது கறிக்கு இதை பயன்ப கறியினுடைய சுவையை கொடுக்கும் அதாவது அசைவ உணவுக்கு சிறந்த மாற்று இந்த ப பச்சை பலாக்கறி துண்டுகள் இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால எந்த வியாதியும் அண்ட விடாது நமக்கு உடல் பருமநாதன்ற பேச்சுக்கு என தொடர்ந்து இதை சாப்பிட்டாங்கன்னா வராது இது வந்து பலாக்கொட்டை இந்த பலாக்கொட்டையை வெயிலில் ஒரு நாலு நாள் மூணு நாள் காய வச்சதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் இதை நான் வந்து நாலு மூணாக உடச்சி நிறைய நல்லா வறுத்துட்டோம்னா அது என்ன சுவை வரும்னா காஃபி தூளோடய சுவை வரும் இந்த வறுத்து நல்லா நான் காஃபி கொட்டை அரைக்கிற அதே மிஷினில் இதை அரைச்சிக்கிட்டு நம்ம பாலில் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம் காஃபி அலர்ஜி உள்ளவங்க காஃபி வேண்டாம் மாற்றணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வராது வைரஸ் வரக்கூடிய ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோய்க்கு எதிர்ப்பு ஜாக்லின்ற ஒரு சத்தியில் இருக்குது அதனால் மிகச்சிறந்த இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்கிறேன் பலாக்கொட்டையை வந்து வீணடிக்கக்கூடாது குழம்புல சாப்பிட்லாம் இல்லை காப்பி தோலை சாப்பிட்லாம் இதை வந்து வறுத்து ஜாஃபின்ற பேரில் கர்நாடக மாநிலத்தில் மார்க்கெட் பண்ணுறாங்க அந்த சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் இதுதாங்க ஜாஃபி காபி கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய தூள் எந்த கலப்படமும் கிடையாது அப்படியே காபித்தூளை அதிகப்படியாக நிறைய வந்து வறுத்து கடுமையான வறுத்து அதை வந்து அப்படியே அரைச்ச பொருள் இதனுடைய வாசனை காஃபி தூளை விட அருமையான இருக்கும் காபி தூளை வடிகட்டணும் இதை வடிகட்ட வேணாம் பாலோட கலந்துருக்க நல்ல நுணுக்கமாக அரைச்சிட்டோம்னா காஃபியில் பாலோடு கலக்கக்கூடிய ஒரு பொருள் மிக அற்புதமான இம்யூனிட்டி பூஸ்டர் இதுங்க கேரளாவில் அதாவது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் பிங்காரா ஹார்டிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி அவங்க வந்து பலாப்பழத்தை முக்கா முத்தல் கொஞ்சம் அதிகமாக முத்தல் உள்ள பலா சொலை எடுத்தவங்க சுவை குறைவாக இருக்கிற அந்த ப பழத்தை எடுத்து அவிச்சு அதை அப்படியே ம கூழாக்கி ஆட்டோமேட்டிக் மிஷினில் பப்படம் செய்கிறாங்க பிங்காரான்ற ஒரு நிறுவனம் இது வந்து ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூபா அவங்க ஒரு அஞ்சு கிலோ காய வைக்கும்போது தான் ஒரு கிலோ கிடைக்கும் அப்போ ஒரு கிலோ சுளையை நம்ம விற்கும்போது பச்சையாக விற்கும்போது நூறுரூபா அஞ்சு கிலோ அதிகப்படி ஐநூறுரூவா விற்கும் இதை பழக்குழா மாற்றி இது விற்கும்போது ஆயிரத்தி ஐநூறுபா பொறுமண் இது அதிக என்ன சொல்கிறது பண வசதி உள்ளவங்களுடைய கல்யாணங்களையும் மற்ற விசேஷங்களும் அதில் ஒரு ஒரு பண்டமாக இது வந்து பரிமாறப்படும் விருந்துக்கு ஏற்ற ஒரு பப்படம் இதுக்கு பேர் ஒரு பப்படத்துடைய விலை நாலு ரூபா நாலு ரூபாய்லேருந்து அஞ்சு ரூபாய் இது வந்து தொண்ணூறு சதவீதம் முத்தன ஒரு பலாக் சோலையோட வத்தல் இந்த வத்தலை வந்து மாவாக்கணும் இதை மாவாக்கணும்னா நம்ம மைதா மாவோ கோதுமை மாவோ எந்த மாவுலையும் ஐந்தில் ஒரு பங்கு பத்தில் ஒரு பங்கு கலந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது கிராம் சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை வியாதி மூணு மாதத்தில் நம்ம விட்டு போயிடும் அப்படின்றது ஆய்வு முடிவுகள் இது கேரளாவில் ஜேம்ஸுன்ற ஒருத்தர் வந்து தன்னுடைய பவுடரை வந்து அந்த நீரிழி நோய் வியாதியை இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்து டாக்டர்களுடைய ஒரு குழுவோடு வந்து பார்த்து அதை ஆய்வு பண்ணி அறிக்கை சமர்த்தித்து நம்ம இந்திய அரசாங்கத்தால் ஒரு ஒரு பரிசு வாங்கியிருக்காரு இப்போ ஒரு கடந்த மாதத்தில் தான் வாங்கினாங்க சிறந்த தொழில் முனைவோர் பரிசு இந்த பலாச்சோளையிலேருந்து பவுடர் எடுத்து நம்ம நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் வாங்கியிருக்குங்க இதை விட இன்னொன்று வந்து இப்போ அல்வா உங்ககிட்ட ச இல்லை அல்வா பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ மாவுக்கு மூன்றில் ஒரு பங்கு சக்கரையை சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்து செஞ்சோம்னா ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் ஆக எந்த பொருளை வேணாலும் இன்னொரு பொருளை மாற்றக்கூடிய உள்ள ஒரு சிறந்த ஒரு பயிர் பலான்ற செய்தியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அடுத்தது இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது நெல்லை அல்வாவனுடைய பழக்கூழ பழக்கூழ மட்டும் காய வச்சாலே அல்வாவுடைய சுவை கிடைக்கிது அப்படின்ட்டு இது ஆறு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சது இப்போ உங்களுக்கு கொடுத்து சாப்பிடக்கூட கொடுத்தேன் அவ்வளோ அற்புதமான ஒரு அந்த ரகத்துலேருந்து உங்களுக்கு வந்து அந்த அல்வாவுடைய சுவை அப்படியே கிடைக்கும் பச்சை பழக்கூட காய வைக்கும்போது கிடைக்கும் அப்படின்ற செய்தி கிட்ட சொல்கிறோம் அதனால் பலாவை மதிப்பு கூட்டுறவங்க மதிப்பு தானே கூடும் வெறும் பலா பலாவை விற்கும்போது அவங்களுக்கு குறைஞ்ச லாபமும் அரசனுடைய நோக்கம் என்னென்னா ரெண்டு மடங்கு உற்பத்தி மூணு மடங்கு லாபம்னு சொல்லிகிட்ருக்காங்க இல்லை மூணு மடங்கு இல்லை பத்து மடங்கு லாபம் கூட எடுக்க முடியும் தானே உற்பத்தி பண்ணி தானே மதிப்பு கூட்டி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்த ஒரு அற்புதமான ஒரு பயிரின்ற செய்து இந்த பலா அப்படின்றதும் பலா ஒரு ஒரு சிறந்த பயிருன்றதால் இதை வந்து அரசினுடைய கவனத்துக்கு சொல்ல வேண்டியது என்ன நினைக்கிறோம்னா பலா எல்லா இடத்துலையும் பயிரிடறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தணும் பலா வந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்கான சந்தர்ப்பங்களுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் பலா வந்து எங்கேயும் கிடைக்கும் அப்படின்னா நடமாடும் அதாவது விற்பனை ஊர்தி நடமாடும் விற்பனை உறுதி இந்த பலா எக்ஸ்க்ளூசிவ் அதாவது பலா பொருட்கள் அத்தனை ஆள் இருக்கிற மாதிரி பண்ணி அதாவது ம நம்ம அண்டே மாநிலத்தில் கேரளாவில் இதெல்லாம் அருமையாக செஞ்சிட்ருக்கேன் நமக்கும் அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தினா இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய என்னது வாழ்வாதாரம் இல்லை அவங்களுடைய ஆரோக்கியம் கூடும் அந்த விவசாயிகளுடைய பொருட்களுக்கு கூடுதல் விலையும் கிடைக்கும் இவங்க பழமாக வரும் சுலையாக சாப்பிட்ற பழக்கத்துலேருந்து விடுவிச்சு அவங்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அப்படின்றத பதிவு பண்ணுறேன் மேலும் விவரங்கள் பெற பி ஹரிதாஸ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்